ஞானசம்பந்தர் பற்றி கதை சொல்கிறேன். 61 நாயன்மார்களில் மிகவும் சின்ன வயசு ஞானசம்பந்தர் தான். ஞானசம்பந்தர் வந்து 3 வயசில் பாரதியம்மன்ட்ட ஞானப்பால் குடித்து பாட்டு பாட ஆரம்பித்தார். 5 வயசுலேயே ஒரு ஊராக ஒரு கோயிலாக போய் போய் நிறைய பாட்டு பாடி பாடி சிவனை பற்றி பாடி பாடி சைவ மதத்தை பரப்புறாரு. அவர் கையால் எங்கே போய் பாடினாலும் கையால் வேகமாக தாளம் போட்டு போட்டு பாடுறத பார்த்து கடவுளே இறக்கப்பட்டு இந்த சின்ன பையன் அவன் கை வலிக்கு நம்ம தாளம் போட்டு பாடுறானேன்னு சொல்லி மனசு பொறுக்காமல் அவருக்கு தாளம் போடுற சதுர்க்கில் அந்த சிங்கை வாங்கி கொடுப்பார். அதை கொடுத்து அவர் ஒரு கோயிலாக டிங் அப்படியே டிங் டிங்னு அடிச்சுக்கிட்டே பாட்டு பாடுவார். ஆனால் அதே அதிசயமாக இருக்கும். அந்த காலத்தில் பஸ்ஸு ரயில் கார் ஒன்றுமே கிடையாது, நடந்தே தான் போனோம். அப்புறம் ஊருவாக நடந்து போகிறத பார்த்து அதுவும் கடவுளை பார்த்து இந்த சின்ன வயசு பையன் 5 வயசு பையன் இப்படி நடந்து நடந்து எல்லா கோயிலும் போகிறானேன்னு சொல்லி ஒரு அழகான முச்சு பல்லக்கு அவருக்கு கொடுக்குறாரு. ஆனால் அதனால அங்குள்ள மக்கள்லாம் அவருக்கு சரியா அவர் நல்ல பாட்டு பாடுறாரு, நல்ல சாமி பற்றி பேசுறாரு, நிறையா சீடரை சேருவாங்கல்ல, அதனால் நிறைய பேர் அவர் தோட்டில் வச்சுக்கிட்டே சுமந்துட்டு அவர் எந்த ஊருக்கு போகணுங்கிறாரோ அந்த ஊருக்கு போவாங்க. அப்படி போயிட்டு இருக்கக்குள்ள ஒரு ஊரில் போய் ஒரு ஒரு ஊர் கோயிலாக போயிட்டு வர்றாரு. அப்புறம் சென்னையில் மயிலாப்பூரில் ஒரு வியாபாரி இருக்கிறார், அவர் ரொம்ப சிவனேசன். அவருக்கு ரொம்ப நாளாக குழந்தை இல்லாமல் ஒரு குழந்தை பிறத்துக்கு இது பூம்பாவை அப்படின்னு பேர் வச்சு வளர்க்குறாங்க. அந்த பிள்ளையும் ரொம்ப 3 வயசு வரைக்கும் ரொம்ப சாமி பக்தியாகவும் சிவபக்தியாகவும் வாடுறோன்னா அவளை கூப்பிடுவான். சாமி பூஜை பண்ணி தான் அவள் சாமி கும்பிடுவாள். பூஜைனா நிறைய பூக்களை படிச்சு வந்து சாமி மேலே பாட்டு பாடி போய் அர்ச்சனை பண்ணுவார். அப்படி இருக்க கூட அப்படி அவள் தம்பி சாகப்போ பூ பறிக்க போகிறப்போ பாம்பு பறித்து இறந்துடுவாள். உங்களுக்கு ரொம்ப கவலைப்படும். ஆனால் அவள் விளையாடுறேன். அப்போ அந்த காலத்துலாம் பொம்பளை பிள்ளைக்கு 5-7 வருஷம் கல்யாணம் பண்ணிவிடுவாங்க. அப்போ அந்த அவங்க அப்பா வர என்ன அப்பா என்ன நினைப்பாரு, நம்ம பூம்பாவைய ஞானசம்பந்தருக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்கணும். அப்போ ஞானசம்பந்தருக்கு 17 வயசு ஆகுது. அவர் திருநெல்வேலி அப்படி ஊரூராக போயிருக்கிறாரு. அவர் திரும்பி சென்னை வரும்போது எப்படியாவது நம்ம மகளை அவர் கல்யாணம் கொடுக்கணும்னு நினச்சிருக்கக்குள்ள மகா பூ பறிக்க போகிறத பாம்பு கடிச்சு இறந்துக்கிறார். அப்போ அவளுக்கு 5 வயசு தான். உடனே அவர் ஒரு பானையில் அந்த அஸ்தியை அவளை சாம்பலை எரித்து சாம்பலை கரைச்சி பூஜை முடச்சு இதெல்லாம் அவர் கும்பிட்றாரு. என்னென்னா ஞானசம்பந்தரே இதோ உங்கள் சொத்து அவர் உங்கள்கிட்ட ஒப்படைக்க இருக்கு நான் பத்திரமா நான் பாதுகாப்பேன்னு சொல்லி கும்பிட்றாங்க. ஆனால் உண்மையும் இறந்தவங்களுடைய அஸ்தியை கொண்டு வீட்டுக்குள்ளே வர கொட்டுற மாட்டாங்க. ஆனால் அவர் அதை அப்படியே பாதுகாக்கிறாங்க. அப்படியே 7 வருஷம் ஓடிக்கிடுது. 7 வருஷம் கழித்து ஞானசம்பந்தர் சென்னைக்கு வராரு. வந்து மயிலாப்பூர் கைலாப்பூர் கபாலீஸ்வரர் கோயிலுக்கு வந்து பாட்டு பாட பாட்டு சம்மன சிவனை தரிசனம் பண்ண வராரு. அப்போ இதை கேள்விப்பட்ட அந்த சிவனேஸ்வரர் அந்த வியாபாரி வந்து கொடி வந்து அவருக்கு ஞானசம்பந்தர் காலில் போட்டு அவருக்கு வர்ற வழியிலும் மலர் படுக்க மலர் பந்தல் மலர் படுக்கப்பட்டு பாயிருக்க மாதிரி மல்லிகைப்பூ வைக்கிறாரு. அவர் பந்தல் முத்து பந்தல் மாதிரி பூ அலங்காரம் பண்ணி அவர் வர வச்சு சொல்கிறாரு. அந்த பானை போட்டு வச்சு இது என்னுடைய மகா பூம்பாவை அவளுக்கு 5 வயசாக இருக்கூட இறந்துட்டான். அவளை உங்களுக்கு தான் கல்யாணம் தரணும்னு நினச்சேன், அது முடியாமல் போட்டு நீங்கள் ஏற்றுக்கணும் அப்படின்னு சொல்லி அது அஸ்தியை கொடுக்குறாரு. ஞாபகம் சம்பந்த சொல்கிறாரு. அப்போ வந்து 7 வருஷம் ஆச்சுங்கிறீங்க. அப்போ இன்னும் அவளுக்கு பத்த இல்லை, அவள் என்னுடைய சொத்து இல்லை, உங்கள் நான் அவள் பிறந்ததுலேருந்து அவளை உங்களுக்கு தான் கல்யாணம் பண்ணி நான் உங்கள் சொத்துன்னு வச்சுட்டேன், அதனால் உங்களுடைய பொறுப்பு தான், நீங்கள் எப்படியா உயிர்ப்பிச்சு உயிர்ப்பிச்சு கொடுக்கணும் அவளுக்கு என்னன்னா அவளுக்கு பாட்டு பாடுவார். அந்த பாட்டு பாட 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 நீ ஏன் இந்த இசையை நீ இறக்க வேண்டிய காரணம்னு பாடுபாட அந்த 7 பாட்டு 8 பாட்டு 9 பாட்டு பாடுறதுல அந்த பானை உடஞ்சி அதில் வந்து ஒரு 12 வயசு பொண்ணு அழகாக அவ்வளோ அழகான உருக்கில் அவருக்கு உருவம் வந்துடும். அந்த பொண்ணு உயிர் தெரிஞ்சு வந்துடுவாள். உடனே அவங்க அப்பாவுக்கு ரொம்ப சந்தோஷம். ஞான சங்கர் பார்த்து பத்திரிக்கையில் நான் நினச்சேன் அவளை உயிர்ப்பிச்சு கொடுத்துருந்தே நினச்சேன், நீங்களே அவளை கல்யாணம் பண்ணிட்டேன். அவருக்கு என்னடா ரொம்ப இருக்குது அவர் சொல்ல, நான் அந்த எனக்கு கல்யாணம் எனக்கு என்னமே கிடையாது, நான் அவளை வந்து நீங்கள் அவளை பெற்றீங்க அப்பா அவள் அப்பா அவங்களுக்கு வர இப்போ நான் அவளை உயிர்ப்பிச்சு கொடுத்ததால நான் அவளுக்கு தகப்பன் முறை ஆகணும், அதனால் நான் அவளை கல்யாணம் பண்ண மாட்டேன், தயசு மன்னிச்சிங்க, நீங்கள் அவளுக்கு உங்கள் மதிப்புக்கு யாராவது ஒரு ஆளை பார்த்து நல்ல ஆளை பார்த்து கல்யாணம் பண்ணிக்கணும்னு சொல்லிட்டு அவர் சொல்லிவிட்டு அந்த அந்த பூம்பாவோட அப்பாவுக்கு ரொம்ப கவலையாகப்படும். நம்ம ஞான சம்பந்தத்துக்கு அவளை விளையாண்டுக்கிட்டோம் இப்படி கல்யாணம் பண்ண மாட்டேன்ட்டு போயிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கவலைப்படுறோம். அவருக்கு ஞான சம்பந்தம் ஒரு ஊரில் இருக்க மாட்டார், அடுத்த ஊருக்கு நடந்து போய் தன்னுடைய அடுத்த சைவத்தை பரப்புற அடுத்த இதில் இருப்பார். ஆனால் அவருக்கு ஒரு இடத்துல அவங்களுக்கையும் ஒரு 18 வயசு அவர் கல்யாணம் பண்ணுன்னு கல்யாணம் பண்ணப்போ கல்யாணம் சன்னைக்கே அவர் தன்னுடைய உயிர் வாழ்க்கை வேண்டாம் அப்படின்னு மனைவியோடு அப்படியே மேலோகத்துக்கு போயிடுவார்.
அவருடைய வாழ்க்கையை தன்னுடைய 19 வயசுல முடிச்சுக்குவார். சின்ன வயசுல ஆனால் அவர் போகாத குழந்தை இல்லை, 30,000 பாட்டுக்கு மேலே பாடி அந்த வயசில் அவர் பாடிக்கிறாரு. இதான் ஞானசம்பந்தர் கதை. ஞானசம்பந்தர் ஒரு தடவை நாகக்கரசில் பார்த்து, அவர் நாகக்கரசுலேருந்து 80 வயசான ஆள், ஞானசம்பந்தர் 12 வயசு ஆள். அப்பா அவருடைய பேச்சு திறமையும் பாட்டு திறமையும் பார்த்து அப்பா வந்து அவர் காலையை தொட்டு கும்பிடாரு. அப்பா நீங்கள் என் வயசு உள்ளவங்க என்ன வந்து கும்பிடலாமான்னு சொன்னதுன்னா அப்புறம் நாகக்கரசருக்கு பேர் அப்பர் அப்படின்னு பேர் வந்தது.